நிலா. நிலா அப்படின்னு சொல்கிறதும் பூமிக்கும் எப்போவுமே ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் பாட்டி வடசுட்ட கதையிலிருந்து காதல் பாட்டு எழுதுறது வர நிலவு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட நிலவில் நம்ம தென் துருவம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தென் துருவத்தில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவினுடைய பெருமையாக மாறும் சந்திரயான் 3 நேற்று ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அது கூடவே ரஷ்யா லூனா 25 அப்படிங்கிற அவங்களுடைய விண்கலத்தையும் அனுப்பியிருக்காங்க. என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிவாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிலவு, சந்திரயான் 3, லூனா 25, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படின்னு சொல்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பார்க்கும்போது எனக்கும் இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் ஆகணும்ப்பா, இல்லை நானும் கோடிங் எழுதணும், இல்லை நானும் இந்த மாதிரியான நிலவுக்கு இல்லாட்டி எம்பெடட் சிஸ்டத்துலலாம் வேலை பார்க்கணும், அதுக்கு என்னால் ஏதாவது லாங்குவேஜ்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கலாம். நீங்கள் +2 முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் வேற ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, உங்களாலையும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாற முடியும். ராஜலக்ஷ்மி எடிவர்ஸ். இந்த ராஜலக்ஷ்மி எடிவர்ஸை பொறுத்த வரைக்கும் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாதுங்க. அங்கே உங்களுக்கு இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு என்ன, அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கோர்சஸ் என்ன, அந்த கோர்சஸுக்கு தேவையான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்டுடேட்டாக மாற்றிக்கிட்டே இருக்காங்க. 400க்கும் அதிகமான ரிக்ரூட்மெண்ட் நிறுவனங்கள் கூட டைப் ஆகியிருக்காங்க. 25 வருஷத்துக்கும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு இன்ஸ்டியூட் தான் இந்த ராஜலக்ஷ்மி எடிவர்ஸ். 40+ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், 800க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டாளமே இந்த ராஜலக்ஷ்மி எடிவர்ஸுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், பைத்தனாக இருக்கலாம், ஜாவாவாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், சர்வர் சைட் கோடிங்காக இருக்கலாம், இப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த கோர்ஸாக இருந்தாலும் அதை எப்படி என்னால் படிக்க முடியும், அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எந்த மாதிரி சுலபமாக என்னால் அடைக்க முடியும், இல்லாட்டி 0% இஎம்ஐலாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்வதற்கு டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் அண்ட் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. கேளுங்க, நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ண பிறகு உங்களுக்குன்னு ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்கும், நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக மாறுங்க. சரி, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும்னா கோர்சஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. வீக்கெண்ட் வீக் டேஸ் இப்படின்னு சொல்லி கோர்ஸ் டியூரேஷனை நம்ம மாற்றிக்கலாம். ஆஃப்லைன் ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ராஜலக்ஷ்மி எடுவஸ் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க. சந்திரயான் 3 அப்படின்னு சொல்லும்போது ஒரு லேண்டர், ஒரு ரோவர், ஆர்பிட்டர் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சந்திரயான் 3 நிலவுக்கு கிட்ட வர கொண்டு போகிற வேலையை ப்ரொபல்ஷன் மோடியூல் அப்படிங்கிற ஒரு மோடியூல் செஞ்சுட்டு இருந்துச்சு. இந்த ப்ரொபல்ஷன் மோடியூல் நேற்று டாடா பாய் பாய் சொல்லிடுச்சு. யார்கிட்ட, எப்பா லேண்டர் நீ இனிமேல் தனியாக உன்னுடைய பயணத்தை பார்த்துக்கோ, நான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன், இந்த இடத்துலையே நான் சுற்றிட்டு இருக்க போகிறேன், வருடக்கணக்கில் இந்த இடத்துல சுற்றி சுற்றி இந்த ப்ரொபல்ஷன் மோடியூல் என்ன செய்யணும்னா நிறைய ரிசர்ச் அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் நம்ம இஸ்ரோ டீமுக்கு அனுப்பி கொடுக்கும். ஸோ ப்ரொபல்ஷன் மோடியூலினுடைய வேலை முடிவடையலை, அந்த வேலையினுடைய ஒரு பகுதி முடிவடைஞ்சிருச்சு. இப்போ லேண்டர் நேராக நம்முடைய நிலவினுடைய தென் துருவத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தகவலை இஸ்ரோ நேற்று ரொம்ப மகிழ்ச்சியுடன் சொல்லியிருந்தாங்க. இஸ்ரோ இப்படி மகிழ்ச்சியுடன் சொல்லும்போது ரஷ்யாவினுடைய ஒரு அறிவிப்பாக லூனா 25 அப்படிங்கிற அவங்களுடைய லேண்டரும் நிலவை ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதிக்குள்ளே போய் சேர்ந்து விடும், சாஃப்ட் லேண்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சந்திரயான் 3 பொறுத்த வரைக்கும் 23ல இருந்து 24க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தடவை மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி இஸ்ரோ விஞ்ஞானிகள் எல்லாருமே அவங்களுடைய நம்பிக்கையை தெரிவித்து வருகிறார்கள். அப்படின்னா இப்போ சந்திரயான் 3 டீ பூஸ்டிங் செய்வதா அறிவித்திருக்கிறார்களே, இந்த டீ பூஸ்டிங்னா என்ன, அடுத்த கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கான பதிலை நாம கொஞ்சமாக இந்த சந்திரயான் 3 எங்கேருந்து போச்சு, எப்படி போச்சு, அதில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்படி பார்த்த பிறகு அந்த டீ பூஸ்டிங் அப்படிங்கிறதையும் தெரியும் போது தான் இவ்வளோ விஷயங்கள் இந்த சந்திரயான் 3க்கு பின்னாடி நம்முடைய விஞ்ஞானிகள் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். LVM3 M4 வெஹிக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திரயான் 3 ஆர்பிட்டில் கொண்டு நிலைநிறுத்துகிறாங்க. அப்படி ஆர்பிட்டில் கொண்டு நிலைநிறுத்தக்கூடிய டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 14, 2023. July 15ல் ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ரைசிங் மேனுவர் அப்படிங்கிறத நம்முடைய இஸ்ரோ டீம் செய்கிறது. ஸோ ஆர்பிட் ரைசிங் மேனுவரிங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டாக July 15ஆம் தேதி நம்ம செய்யக்கூடிய முதல் கட்டளை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இரண்டாவது கட்டளை July 17ஆம் தேதி நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளால் கொடுக்கப்படுகிறது. செகண்ட் ஆர்பிட் ரைசிங் மேனுவர் அப்படிங்கிறது தான். ஸோ செகண்ட் ஆர்பிட் ரைசிங் அப்படிங்கிறதும் நம்முடைய விஞ்ஞானிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே கொடுக்கும்போது விஞ்ஞானிகள் மத்தியில் அடுத்ததாக ஒரு சந்தோஷம். ஓகே, எல்லா கண்ட்ரோல் சிஸ்டமும் சரியாக வேலை செஞ்சு
நம்முடைய ஆர்பிட் ரைசிங் சரியாக தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான். அதன் பிறகு ஒரு 5 தினத்துக்கு பிறகு நம்முடைய இஸ்ரோ டீம் அடுத்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. கரெக்டாக ஜூலை மாதம் 22ஆம் தேதி 4th ஆர்பிட் ரைசிங் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிட்டோம், எர்த் பவுண்ட் பெரிஜி ஃபயரிங் அப்படிங்கிறத நம்ம செஞ்சிட்டோம் என்பது தான். ஸோ இந்த 4th ஆர்பிட் ரைசிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இடம், இந்த பெரிஜி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பெரிஜி அப்படிங்கிற இந்த பாயிண்ட் தான் நிலவினுடைய ஆர்பிட் இருக்குது பார்த்தீங்களா, எர்த் கூட ரொம்ப நியரஸ்டாக இருக்கக்கூடிய நிலவினுடைய ஆர்பிட் இருக்கக்கூடிய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பெரிஜி பாயிண்ட்லேருந்து நம்ம மறுபடியும் என்ன செய்கிறோம், நம்முடைய 4th ஆர்பிட் ரைசிங் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் செய்கிறாங்க. அடுத்ததாக 3 தினங்களுக்கு பிறகு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அடுத்த ஆர்பிட் ரைசிங் செஞ்சு அடுத்த ஒரு டேட்டையும் நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் கொடுக்குறாங்க. அந்த டேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1. ஸோ ஆகஸ்ட் 1 ஒரு பெரிய செக் பாயிண்ட். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ் லியூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடந்த இந்த டிரான்ஸ் லியூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்ததாக இஸ்ரோவினுடைய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதை ஆகஸ்ட் 1ஆம் தேதி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ் லியூனார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சுப்பா, கண்டிப்பாக இந்த தடவை நம்முடைய விண்கலம் நிலவில் போய் சாமர்த்தியமாக தரையிறங்க போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இந்தியர்கள் மனதில் மிகப்பெரிய அளவில் பறக்கிறது. ஆனால் அடுத்ததாக ஒரு டேட்டையும் சொல்கிறாங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள், ஆகஸ்ட் 5ஆம் தேதி அப்படிங்கிறது தான். இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி LOI லூனார் ஆர்பிட் இன்சர்ஷன் அப்படிங்கிறது பிளான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த லூனார் ஆர்பிட் இன்சர்ஷன் அப்படிங்கிறதும் கரெக்டாக நடக்குது. ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி கரெக்டாக நிலவினுடைய அந்த சைடோரமாக போகக்கூடிய நம்முடைய சந்திரயான் 3 நிலவினுடைய வீடியோலாம் எடுத்து யாருக்கு அனுப்பிவிடுது, இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு அனுப்பிவிடுறாங்க. எல்லாரும் அதை புகழ்கிறார்கள். பரவாயில்ல, நம்முடைய சந்திரயான் 3 எடுத்து அனுப்பின வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சோஷியல் மீடியா முழுவதுமாக வைரலாக பரவுது. இவ்வளோ தூரம் ஆர்பிட் ரைசிங் அப்படிங்கிறது தானே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ தான் கிட்ட நிலவு கிட்ட போயிடுச்சு பார்த்தீங்களா, இனி ஆர்பிட் ரெடியூசிங் அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆர்பிட் அப்படிங்கிறது ரெடியூஸ் செய்யப்படுகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மறுபடியும் ஆர்பிட் ரெடியூஸ் அப்படிங்கிறது செய்யப்பட்டு ஆர்பிட் சர்க்குலரைசேஷன் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபேஸுக்குள்ளே நுழைகிறது. அந்த ஆர்பிட் சர்க்குலரைசேஷன் ஃபேஸுக்கு பிறகு ஆகஸ்ட் 17 அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு மைல்ஸ்டோனாக பார்க்கப்பட்டது. அந்த ஆகஸ்ட் 17 தான் நம்முடைய அந்த லேண்டர் அப்படிங்கிறது ப்ரொபல்ஷன் மொடியூல்லிருந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அப்படி தனியாக பிரிஞ்சு வந்த பிறகு ப்ரொபல்ஷன் மொடியூல் அப்படிங்கிறது அது சுற்றிட்டு இருக்கிற அதே பாதையிலேயே சுற்றிட்டு இருக்கணும். ஆனால் நம்முடைய லேண்டரை டீபூஸ்ட் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க. இந்த டீபூஸ்டிங் அப்படிங்கிறது அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும். அதனுடைய வேகத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் அதை நிலவுக்கு ரொம்ப அருகில் அருகில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நிலவுக்கு அருகில் வர இந்த டீபூஸ்டிங் வேலையை சரியாக இந்த லேண்டர் இருக்கக்கூடிய மொடியூலை நம்ம செஞ்சால் மட்டும்தான் சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிறது நம்மளால் செய்ய முடியும். போன தடவை நமக்கு நடந்த சில பல பிரச்சனைகள், லேண்டரில் இருக்கக்கூடிய அந்த கால்களில் ஏற்பட்ட பிரச்சனையும் அதில் சாஃப்ட்வேர் கிளிச் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்த அந்த பிரச்சனையும் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய ஒரு லெசனாக மாறி அந்த லெசன்லேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணி தான் இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறத இப்போ விண்ணில் செலுத்தியிருக்கிறோம். சொல்லப்போனால் இன்னைக்கு தான் இந்த டீபூஸ்டிங் அப்படிங்கிறத நம்முடைய விஞ்ஞானிகள் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த டீபூஸ்டிங் சொல்லும்போது பெரிஜி அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்தோம் பார்த்தீங்களா, பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பெரிலூன் அப்படிங்கிற ஒரு புள்ளி கரெக்டா மூனினுடைய க்ளோசஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெரிலூன் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த லேண்டர் அப்படிங்கிறத சுழல வைக்க போகிறோம். பெரிஜி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, எர்த்தினுடைய க்ளோசஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த நிலவினுடைய க்ளோசஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு, பெரிலூன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர். அதே மாதிரி ஆப்பலூன் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்கு, அது ஒரு 100 கிலோமீட்டர், நிலவிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த இரண்டு இடத்துக்கு நடுவில் இந்த லேண்டரை கொண்டு வருவதற்காக மட்டும்தான் டீபூஸ்டிங் அப்படிங்கிறத நம்முடைய விஞ்ஞானிகள் செய்ய போகிறாங்க. சந்திரயான் 2 பொறுத்த வரைக்கும் நம்முடைய லேண்டிங் டார்கெட் ஏரியா அப்படிங்கிறது 500x500 மீட்டராக இருந்தது. ஆனால் இப்போ நம்முடைய சந்திரயான் 3 பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைப்பதற்காக 4x2.4 கிலோமீட்டராக மாற்றியிருக்கிறோம். ஸோ லேண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிகிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சந்திரயான் 3 சவுத் போலில் நிலவினுடைய தென் துருவத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக சாஃப்ட் லேண்டிங் செய்யும். இது எல்லாமே நம்முடைய விஞ்ஞானிகள் நினைக்கிற மாதிரியும் அவங்க கொடுக்குற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரியும் நடந்துச்சு அப்படின்னா
23ஆம் தேதி 5:47 ஈவினிங் டைமில் நம்முடைய விக்ரம் லேண்டர் சரியாக தென்துருவத்தில் லேண்ட் ஆகும். ஸோ இந்த சக்ஸஸுக்காகத்தான் இந்தியாவே காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு 2 தினங்களுக்கு முன்னாடியே லூனா 25 அப்படிங்கிறது லேண்ட் ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் ரஷ்யாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யா லூனா 25 அங்கே நிப்பாட்டிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நிலவின் தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் செய்த முதல் நாடாக இந்தியா இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக நிலவை குறித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ அவங்களுடைய ட்வீட்டில் சொன்னது தான் இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. எல்லா இந்தியர்கள் மாதிரியும் நாமும் இந்த ஒரு தருணத்திற்காக காத்திருக்கிறோம். அடுத்ததாக என்ன, அடுத்தடுத்த ஃபேஸில் என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் இனி தமிழ் பக்ஷத்தில் வரப்போகுது. சந்திரயான் 3 என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க, என்ன செய்வாங்க, என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எந்த கருத்து இஸ்ரோ வழியாக ஆஃபிஷியலாக வெளியிடப்படுகிறதோ அது ஒரு அப்டேட்டாக தமிழ் பக்ஷத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் மாறணும், இதே மாதிரி நிறைய சாதனைகள் செய்யணும் அப்படின்னா ராஜலட்சுமி எடுவஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.